கோவை அக்வாடெக்காக நான் உங்கள் மகேஷ்ங்க. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது WTP பிளான்ட். ஸோ WTP பிளான்ட்ல வந்து மூணு ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம், சாண்ட் ஃபில்ட்ரேஷன், கார்பன் ஃபில்ட்ரேஷன், தென் சாஃப்ட்னிங் பிளான்ட். ஸோ அந்த மூணு ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படி ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு வெசல் இருக்கு இல்லைங்களா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாண்ட் ஃபில்டர். இதில் வந்து சாண்டு, தென் பெபிள் சைலக்ஸ் சாண்ட், இதெல்லாமே வந்து லேயர் பை லேயராக வந்துட்டு போட்டிருக்கோம். தென் இதுக்கு வாட்டர் எப்படி வருதுன்னா, போர்வெல்லிருந்து ஒரு டேங்க் வந்து ஒரு பம்பில் வந்து நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒரு 5 HP பம்ப் மூலிமா பம்ப் பண்ணி இந்த ஃபில்ட்ரேஷனும் கொண்டு வரும். ஸோ இதில் வாட்டர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது என்னாகனா, வாட்டர் இருக்கிற டஸ்ட் எல்லாமே இந்த சாண்ட் ஃபில்டரில் அரெஸ்ட் ஆயிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்பன் ஃபில்டர். இந்த கார்பன் ஃபில்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ இதோட மெயின் அப்ளிகேஷன்ஸே வந்து பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிக்கும். தென் வாட்டரில் ஸ்மெல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இதெல்லாமே வந்து எம்எஸ்எஸ்எல்ல வந்து உள்ள FRP கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது உங்களுக்கு ஈஸியாக வந்து துருப்பிடிக்கிறதோ மற்ற பிரச்சனை எதுவுமே வராது. தென் இதில் ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் எங்கே போகுதுன்னா சாஃப்ட்னர் பிளான்ட்டுக்கு வருதுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெசின் போட்டிருக்கோம். ஸோ இந்த ரெசின் என்ன பார்த்தீங்கன்னா வாட்டரில் இருக்கிற ஹார்னஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது ஒரு 500 PPM வந்து ஹார்னஸோட வாட்டர் உள்ளே வருது அப்படின்னா இந்த ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி போகிறப்போ நம்மளுக்கு below 10 PPM வரைக்கும் நம்மளுக்கு வந்துருங்க. ஸோ அந்த below 10 PPM அப்படிங்கிறது பைப் லைனில் எதுவுமே ஸ்கேலிங் வந்து ஃபார்ம் ஆகாது. தென் இந்த வாட்டர் வந்து எங்கே போகுதுன்னா நம்மளுக்கு ஓவர் ஹெட் டேங்க் போகும். ஸோ அங்கே வந்து நம்ம ஆர்ஓ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்கிங் குக்கிங் எல்லாமே நம்ம கொடுக்குறேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா WTP நம்ம தான் பண்ணியிருக்கோம், தென் ஆர்ஓ பிளான்ட்டும் நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு வாட்டர் எங்கேருந்து வருதுன்னா நம்ம போர்வெல்லேருந்து ஒரு சாட்டர். ஸோ இந்த வாட்டர் மீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா எவ்வளோ வாட்டர் வந்து நம்மளுக்கு ட்ரீட் ஆகி ஓவர் ஹெட் டேங்க்கு போகுது அப்படிங்கிறக்காக. சப்போஸ் இது வந்து ஒரு 20,000 லிட்டர்ஸ் நம்மளுக்கு கிராஸ் ஆனதுக்கப்புறம் இது ரீஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாங்க. இது ஒரு மெத்தட் இருக்குது. இல்லை அப்படின்னா வாட்டரோட பேராமீட்டரை செக் பண்ணிவிட்டு நம்ம ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேராமீட்டரை செக் பண்ணுறதுக்கான கிட்டும் வந்து நாங்களே கொடுத்துருவோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஹார்னஸ் எவ்வளோ இருக்குது நீங்களே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீஜென்ரேஷன் பண்ணிக்கலாம். டி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ், அதாவது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னிக்கல் ஸ்டாஃப் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணது. ஸோ எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த மூணு ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெசல் பண்ணுறதுலேருந்து உள்ள FRP ஃபைபர் கோட்டிங் பண்ணுறதுலேருந்து அதை மீடியா ஸ்பில் பண்ணி அதோட அவுட்புட் இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோம். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.